ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் டைப் ஓவர் கரண்ட் ரிலே பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் பவர் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்டில் வந்து டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்பீங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட், அப்புறம் வந்து எர்த் ஃபால்ட்டு, அதுபோல் வந்து கரண்ட் செட்டிங் பண்ணிட்டு நம்மளுடைய பிரேக்கர் வந்து ட்ரிப் கமெண்ட் வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் டைப்பில் தான் வந்து ஆப்ரேட் ஆகுது இண்டக்ஷன் பிரின்சிபலில். இப்போ ஆக்சுவலாக வந்து நம்மகிட்ட வந்து இப்போ அட்வான்ஸ்டு ஃபியூச்சராக வந்து நியூமரிக்கலாம் வந்து நிறைய வந்துருச்சு, பட் இன்னமும் இந்த டைப் ஆஃப் ரிலே வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் பண்ணிட்டுருக்கேன். அது இல்லாமல் எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரிலே வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரேட்டருடைய ஓவர் கரண்ட் அந்த எர்த் ஃபால்ட்டுக்கோசம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து தனியாக வந்து நம்மகிட்ட வந்து பிரேக்கர் இருக்குது, இதில் அடிஷ்னல் ஃபியூச்சராக பிரேக்கர் இருக்குது, ப்ளஸ் வந்து இது போல் வந்து இண்டக்ஷன் பேஸ்டு ஓவர் கரண்ட் ரிலேவும் இருக்குது, அப்புறம் வந்து எர்த் ஃபால்ட் ரிலேவும் இருக்குது. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய எலக்ட்ரோமேக்னிக் இண்டக்ஷன் டிஸ்க் இருக்கும், அதெல்லாம் வந்து இது வந்து ட்ரிப்புக்கான ஃப்ளாகு. இது வந்து ட்ரிப் ஆகிடுச்சுன்னா வந்து டவுன் வேர்டில் வந்துடும், நம்ம இந்த இங்கே இருக்கக்கூடிய நாப் எழுதினீங்கன்னா வந்து ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து பேசிக்காக உள்ள இருக்கிறது. அதெல்லாம் ப்ரீவியஸாக வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருந்தா அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள் என்னென்ன உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு பேசி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கரண்ட் செட்டிங் ப்ளக் இது. ஓகேங்களா, இது வந்து இந்த பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். அதுக்கான செட்டிங் வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை போய் பார்த்தீங்கன்னா வந்து இது கிளியராக புரியும். அது இல்லாமல் சிடியோட ரேஷியோ சிடி செகண்டரி வந்து 5 ஆம்ப்ஸ்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஜென்ரேட்டரோட கெப்பாசிட்டி வந்து 500 kVA. அது இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய இங்கே கேபிளில் போட்டிருக்கக்கூடிய சிடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 800/5 போட்டிருக்காங்க. அது எப்படி கால்குலேஷன் சொல்லிட்டு இந்த வீடியோலேயே வந்து நான் கிளிப் அட்டாச் பண்ணுறேன், அதை போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் எப்படி செட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3.75 இருக்குது சிடி செகண்டரி. ஓகேங்களா, அப்போது நம்மளுடைய 800/5 பார்த்தீங்கன்னா 160 ஆம்ப்ஸ் வரும். 1 ஆம்ப்ஸ் வந்து செகண்டரியில் போச்சுன்னா வந்து நமக்கு வந்து 160 ஆம்ப்ஸ் வந்து ப்ரைமரியில் வரும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும், 3.75 × 160 போட்டிங்கன்னா வந்து 600 ஆம்ப்ஸ் கிட்டே வரும். இப்போ வந்து இந்த பிரேக்கர் 500 kVA ஜென்ரேட்டர் வந்து 600 ஆம்ப்ஸ் போச்சுன்னா வந்து ட்ரிப் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. எர்த் ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.5 வச்சுருக்காங்க. 1.5 × 160 போட்டிங்கன்னா வந்து நமக்கு ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூவில் தான் வந்து எர்த் ஃபால்ட் வந்தால் ட்ரிப் ஆகும். ஓகேங்களா, இது வந்து நம்மளுடைய ப்ளக் செட்டிங்ஸ். ஓகேங்களா, இந்த கரண்ட் செட்டிங்கை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகும். இன்கேஸ் நீங்கள் இதை வந்து ஃபைலில் கொடுத்துட்டீங்கன்னா வந்து 800 ஆம்ப்ஸ் வந்தால் தான் வந்து நம்மளுடைய பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகும். ஏன்னா நம்மளுடைய சிடி ப்ரைமரி வந்து 800 போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3.75 வச்சுருக்காங்க ப்ளக் செட்டிங்கு. அந்த கால்குலேஷன்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியும், அதை போய் பார்க்கலாம் வாங்க எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரிலே பற்றி பார்க்க போகிறோம். ஓவர் கரண்ட் ரிலே அண்டு இன்னும் சிடிஜி சொல்லக்கூடிய ஆல்ஸ்டாமுடைய ஒரு ப்ரொடக்ஷன் ரிலே பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பேசிக்காக வந்து நியூமெரிக்கல் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நியூமெரிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்ட்ரோல்டு பேஸ்டு ப்ரொடக்ஷன் ரிலேஸ் எல்லாமே வந்து நியூமெரிக்கல் ரிலேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தனியாக வந்து ஆக்சிலரி சப்ளைஸ், அது இல்லாமல் வந்து தனியாக வந்து ஐ செட் கரண்ட்டு, ஓவர் லோ செட் கரண்ட்னு சொல்லிட்டு செட்டிங் பண்ணும், அது வந்து நியூமெரிக்கல் ரிலே. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஓவர் கரண்ட் ரிலே பற்றி பார்க்க போகிறோம். இந்த டைப் ஆஃப் ரிலே வந்து பழைய எஸ்எஸ் நிறைய எஸ்எஸ்ல வந்து யூஸ் பண்ணுறாங்க. டிஎன்இபி எஸ்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து அட்வான்ஸ்டாக வந்து நிறைய நியூமெரிக்கல் டிஜிட்டல் கண்ட்ரோல் ரிலேலாம் வந்துருச்சு. பட் இன்னமும் வந்து இந்த ரிலேலாம் வந்து இன்னமும் கரண்ட்டில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு ஆக்சிலரி சப்ளைஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. சப்போஸ் நீங்கள் ஒரு நியூமெரிக்கல் ரிலே, ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ரிலே பார்த்தீங்கன்னா 110 வோல்டேஜ் வந்து ஆக்சிலரி சப்ளை கொடுத்தா தான் வந்து டிஸ்பிளே ஆன் ஆகும், ப்ரோக்ராம் பண்ண முடியும், நிறைய ஃபியூச்சர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த டைப் ஆஃப் ரிலேக்கு வந்து ஆக்சிலரி சப்ளைஸ்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. சீட்டிலேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் வச்சே வந்து இந்த டிஸ்க்கு டைப் ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் பவர் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்து டிப்ளமோ படித்தவங்க, அப்புறம் வந்து இன்ஜினியரிங்லேயும் வந்து இந்த டைப் ஆஃப் ரிலே வந்து ப்ரொடக்ஷன் அண்டு சப்ஜெக்டில் வந்து வரும். அந்த ரிலேவை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், எப்படி செட்டிங் பண்ணுறாங்க, அது எப்படி ட்ரிப் ஆகுது, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ரீவியஸாக வந்து வீடியோவில் ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன், பட் இப்போ ஃபுல்லாகவே வந்து செட்டிங்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு கிளியராக பார்க்கலாம். அதெல்லாம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய நேம் பிளேட்டு எப்படி எப்படி வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஓவர் கரண்ட்லே இன்வெஸ்ட் டைப். ஓகேங்களா, இன்வெஸ்ட் டைப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு ஃபால்ட் கரண்ட் வந்து அதிகமாகிட்டே போகுதுன்னு வச்சிங்களேன், டைமிங் வந்து ட்ரிப்பிங் டைம் வந்து குறைஞ்சிடும், அதுதான் இன்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்டேனியஸ், இன்வெஸ் டிஃபைன்டு டைம்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ட்ரிப்பிங் கர்வ்ஸ்லாம் இருக்குது, அதில் தான் வந்து இது வந்து இன்வெஸ்ட் சொல்லுவாங்க. ஃபால்ட் கரண்ட் வந்து அதிகமாகச்சுன்னா ட்ரிப்பிங் டைம் வந்து குறையும். சப்போஸ் ஃபால்ட் கரண்ட் வந்து 10 ஆம்ப்ஸ்னு வச்சுக்கலாம் சிடியோட செகண்டரியில், அப்போ நம்மளுடைய ட்ரிப்பிங் டைம் வந்து குறைஞ்சிட்டே போகும், 3, 2.2 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்டாக குறைஞ்சிட்டே வரும். இதுதான் வந்து இன்வெஸ்ட் டைப் ஓவர் கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனு. இந்த சிடிஜினா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் ஆப்ரேட்டட் டிஸ்க்கு, இண்டக்ஷன் டிஸ்க்கு, அப்புறம் ஜென்ரல் அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட் இது தான் இது இந்த சிடிஜின்ற மாடலு. அதெல்லாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய
கரண்ட் செட்டிங்க்கான ப்ளக்கு தான். ஓகேங்களா, நம்ம நம்மளுடைய பிரேக்கரோ அல்லது வந்து ஜென்ரேட்டர் ப்ரொடக்ஷனுக்கான செட்டிங்ஸ் வந்து நம்ம இப்படி தான் வந்து இந்த ப்ளக்கின் வந்து பிடிங்கி பிடிங்கி சோற மாதிரி தான் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளக் செட்டிங் சொல்லுவாங்க. இதை நீங்கள் எவ்வளோ ஆம்ஸ் வந்து நீங்கள் செகண்டரி கரண்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பிரேக்கரை வந்து ட்ரிப் பண்ணும், அதெல்லாம் வந்து நம்மளுடைய சர்க்கியூட் வந்து ப்ரொடக்ட் பண்ணும். இதில் நான் வந்து எங்களுடைய இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரேட்டருடைய ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் பார்த்து யூஸ் பண்ணுறோம். எங்ககிட்ட ஒரு 500 kV ஜென்ரேட்டர் இருக்குது. அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கால்குலேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த ரிலேயும் வந்து நிறைய இடத்த வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதை தெரிஞ்சு வச்சுங்க. உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வேறு எங்கன்னா ஒர்க் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிலேவோடைய ப்ரொடக்ஷன் ரிலேவோடைய சிடி செகண்டரி வந்து மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா 5 ஆம்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து செட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 2.5 10 ஆம்ஸ் வரலாம். நீங்கள் வந்து இந்த ப்ளக் செட்டிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இது இல்லாமல் வந்து இது வந்து பர்சன்டேஜ்லேயும் கொடுத்துருப்பாங்க. நான் அதை நான் வந்து கால்குலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் எப்படி வந்து பர்சன்டேஜில் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து செட்டிங்கில் எப்படி பண்ணுவோன்னா வந்து 40% ட்ரிப் பண்ணுங்கள், 60% ட்ரிப் பண்ணுங்கள், 100% ட்ரிப் பண்ணுங்கள், அப்புறம் 125% ட்ரிப் பண்ணுங்கள் சொல்லிட்டு ட்ரிப்பிங் இது வச்சுருப்பாங்க. இதுக்கான கால்குலேஷன் அதில் அட்டாச் பண்ணுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது இல்லாமல் இந்த வீடியோ எண்டில் நான் வந்து எப்படி ரிலே டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணுறேன். அது இல்லாமல் இந்த ஃபுல் ஸ்லைடை வந்து நான் தனியாக நம்மளுடைய சைட்டில் வந்து லிங்க் போட்டு வைக்கிறேன். நீங்கள் வேணுன்றவங்க போயிட்டு அதில் போய் படிங்க. ஓகேங்களா, ஆனால் அந்த சிடிஜின்னு சொன்னதுக்கான மெயின் அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆப்ரேட்டர் இண்டக்ஷன் டிஸ் ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிலே இது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைம் மல்டிப்ளேயர் செட்டிங்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ப்ளக் செட்டிங் பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ளக் செட்டிங் மல்டிப்ளேயர் இருக்கும். இதே வந்து இந்த ரிலே வந்து எர்த் ஃபால்ட் ரிலேவும் இருக்குது, அதே போல் ஓவர் கரண்ட் ரிலேவும் இருக்குது. ஓகேங்களா, நாட் ஒன்லி ஃபார் ஓவர் கரண்ட்டு, ரெண்டுமே இருக்குது. நீங்கள் இந்த டைம் டிலே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய டைம் டிலேவால் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து நம்மளுடைய ட்ரிப் டைம் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் அந்த டெஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக புரியும் எப்படி வந்து செட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து நம்மளுடைய பேசிக்காக நம்மளுடைய இண்டக்ஷன் டைம் ரிலேவில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக் பொசிஷனு, எந்த கரண்ட்டில் வந்து சிடி கரண்ட் வந்து செலக்ட் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரிப் ஆகும். இது வந்து நம்மளுடைய ஃப்ளாக், சப்போஸ் ஃபால்ட் கரண்ட் போய் ட்ரிப் ஆகிடுச்சுன்னா அந்த ஃப்ளாக் வந்து டவுன்வர்டில் வந்துடும், அப்போ வந்து பிரேக்கர் வந்து ஆஃப் பண்ணிவிடும். இது நீங்கள் ரீசெட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து பிரேக்கர் வந்து ஆன் பண்ண முடியும். இது வந்து டிஸ்க்கு, இண்டக்ஷன் டைப் டிஸ்க். இது என்ன பண்ணணும், அப்படியே ஃபால்ட் கரண்ட் வரும்போது என்ன வேணும் அப்படியே ரொட்டேட் ஆகும், ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிட்டு இங்கே வந்து ட்ரிப் காயில் வந்து ட்ரிப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓம் பொசிஷனுக்கு போடும். இது இது வந்து டைம் செட்டிங் சொல்லுவாங்க. டைம் செட்டிங்னா நம்மளுடைய பிரேக்கர் வந்து எவ்வளோ டைமுக்குள்ளே வந்து ட்ரிப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணுவீங்க. இந்த டைமால் இதை மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ஆக்சுவலாக இந்த பிஎஸ்எம் கண்டுபிடித்துக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து இன்டர்வியூவில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஒரு பவர் பிளான்ட்டோ அல்லது வந்து ப்ரொடக்ஷன் அல்லது டெஸ்டிங்கில் போகும்போது கண்டிப்பாக வந்து இது போல் செட்டிங்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. என்னென்ன பிஎஸ்எம்க்கான செட்டிங் என்ன, அப்புறம் ரிலே பிக்கப் கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பிஎஸ்எம்னா ப்ளக் செட்டிங் மல்டிப்ளிகேருக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ட் கரண்ட் டிவைடட் பை ரிலே பிக்கப் கரண்ட். ஓகேங்களா, ரிலே பிக்கப் கரண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் செட்டிங்கின் மல்டிப்ளிகேஷன் சிடி ரேஷியோ. இது ரிலே பிக்கப் கரண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரிலே செட்டிங் பிக்கப் கரண்ட் வந்து ஒரு 5 ஆம்ஸ் வச்சுருக்கேன்னு வச்சிங்களேன். இந்த இந்த செட்டிங் வந்து நான் 5 ஆம்ஸ் வச்சுருக்கேன்னு வச்சிங்களேன், இந்த 5 ஆம்ஸ் விட அதிகமாக போகும்போது வந்து நமக்கு வந்து ரிலே பிக்கப் ஆகும், அதுதான் வந்து பிக்கப் கரண்ட் சொல்லுவாங்க. இதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை போய் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும் எப்படி வந்து ரிலே பிக்கப் கரண்ட் செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த ஃபார்முலாலாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சிங்க ஒரு டெஸ்டிங் அல்லது வந்து ப்ரொடக்ஷன் ஃபீல்டில், எப்படி சொல்கிறது, ப்ரொடக்ஷன் ரிலே டெஸ்டிங் ஃபீல்டில் போகிறவங்க கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ஒரு பிகினர்லருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து வச்சுங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 500 kV டிஜியோடைய அந்த செட்டிங் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த இதுக்கான இது தான் கால்குலேஷன் தான் இது. எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய 500 kV ஜென்ரேட்டருடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் கரண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டுக்கான ஃபார்முலாவுடைய 500 ÷ 1.73 × 415 செகண்டரி வோல்டேஜ் போட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய ஜென்ரேட்டருடைய செகண்டரி கரண்ட் எவ்வளோ வந்து போகுது, ஒரு மேக்ஸிமம் ஒரு ஜென்ரேட்டருடைய மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிடும். இதில் பார்த்திங்கன்னா 695 ஆம்ஸ் வந்து 500 kV ஜென்ரேட்டர் நம்ம எடுக்கலாம். எங்ககிட்ட இருக்கக்கூடிய நாங்கள் ஆக்சுவலாக யூஸ் பண்ணக்கூடிய சிடி ரேஷியோ பார்த்திங்கன்னா 800/5. ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய சிடி பொறுத்து தான் வந்து நம்மளோட ட்ரிப்பிங் கரண்ட் எல்லாமே வந்து மாறும். அதனால் வந்து சிடி கால்குலேஷன்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிடி ரேஷியோ வந்து 800/5 இருக்குது. நீங்கள் 800 ÷ 5 போட்டிங்கன்னா 120 ஆம்ஸ். சப்போஸ் செகண்டரியில் சிடியில் வந்து 1 ஆம்ஸ் போச்சுன்னா 120 ஆம்ஸ் வந்து நம்மளுடைய ப்ரைமரியில் எடுக்குதுன்னு இருக்கும். அதே போல் சிடியில் செகண்டரியில் வந்து 2 ஆம்ஸ் போச்சுன்னா 120 ஆம்ஸ் வந்து ப்ரைமரியில் எடுக்குதுன்னு அர்த்தம். அதே போல் சிடியில் செகண்டரி வந்து 3 ஆம்ஸ் எடுத்துக்கிட்டால் 480 ஆம்ஸ் வந்து நம்மளுடைய ப்ரைமரி வேணியில் எடுக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கோசம் நான் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கேன். இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா,
800 divided by 5 போட்டிங்கன்னா 120 ஆம்ஸ் வரும். 1 ஆம்ஸ் போச்சுன்னா 160, அதே போல் 4 ஆம்ஸ் போச்சுன்னா 640, இங்கே போகக்கூடிய 5 ஆம்ஸ் போட்டுச்சுன்னா நம்மளோட சர்க்கியூட் வந்து 800 ஆம்ஸ் வந்து போகுதுன்னு அர்த்தம். இப்படி தான் வந்து சிடி ரேஷியோ வந்து பிரிச்சிருக்காங்க. இப்படி தான் வந்து நீங்கள் இதை வந்து கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. எங்கே போனாலும் வந்து மறக்காமல் இருக்கணும். அதனால தான் வந்து நம்மளை தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி காமிச்சிடலாம். நான் சிம்பிளாக ஒன்றாவே காமிச்சிருப்பேன், பட் சிடி ரேஷியோ வந்து எப்படி டிவைட் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்டிங் கோசம் நான் தனித்தனியாக காமிச்சிருக்கேன். சிடியோட செகண்டரி வந்து 5 ஆம்ஸ் போச்சுன்னா இங்கே கூட 800 ஆம்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலா. இப்போ எங்ககிட்ட இருக்கக்கூடிய டி ஜென்ரேட்டருடைய செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 3.75 வச்சுருக்காங்க. இந்த 3.75 என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சிடி கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இருக்கக்கூடிய கரண்ட் ரேடு ரேஷியோ இல்லை வந்து பர்சன்டேஜில் வந்து நான் உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. 2.5 10 ஆம்ஸ் வரை நீங்கள் வந்து இந்த ப்ளக்கை வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3.75 வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிஜி ட்ரிப்பின் 85% ஃபுல் லோடு ஓகேங்களா. டிஜியோட எஃபிஷியன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 85%. அதனால் வந்து நம்ம கால்குலேஷன் வந்து எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய ஃப்ளெக்சிட்டி மல்டிப்ளேயர் வந்து இங்கே நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2.5, 3.75, 5A, 6.25, 7.5 சொல்லிட்டு 10 ஆம்ஸ் வரலாம் நமக்கு வந்து செட்டிங் ரேஞ்ச் இருக்குது. அதுக்கான கால்குலேஷன் தான் நான் இதில் போட்டிருக்கேன். 2.5 × 160 ஆம்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, ஒரு சிடியோட செகண்டரி வந்து 5 ஆம்ஸ் 5 போட்டுருந்தா அதை வந்து டிவைட் பண்ணும்போது எவ்வளோ வந்துச்சு, 160 ஆம்ஸ் வந்துச்சு. 800/5 போடும்போது வந்து 160 ஆம்ஸ் வந்துச்சு. அதால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவங்க வந்து நமக்கு வந்து 400 ஆம்ஸ்னு வரும். அதோட இந்த 2.5 பார்த்தீங்கன்னா 50%, 75%, 100%, 125% ஓகேங்களா. நான் அந்த சிடியோட கால்குலேஷனுக்கோசம் வந்து பிரித்து பிரித்து காமிச்சிருக்கேன். மோஸ்ட்லி வந்து ஒரு சில ரிலேயில் இதில் இண்டக்ஷன் டைப் ரிலேயில் பார்த்திங்கன்னா வந்து பர்சன்டேஜ்லேயும் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வந்து இது போல் கரண்ட் வந்து டைரெக்டாக கொடுத்துட்ருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதால் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 3.75 இருக்குது பார்த்தீங்கன்னா, 3.75 ஆம்ஸ்னால் இங்கே எவ்வளோன்னு பாருங்கள், 600 ஆம்ஸ். இந்த 600 ஆம்ஸ் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, சிடியோட செகண்ட் வந்து 4 வரும்போது வந்து 640 வந்துருக்கு. அங்கே வந்து நம்ம 3.75 தான் வச்சுருக்கோம். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 600 ஆம்ஸ் வந்து நம்மளுடைய பிரேக்கர் டிஜி வந்து 600 ஆம்ஸ் போச்சுன்னா வந்து ட்ரிப் ஆகணும். அதுதான் கான்செப்ட். இப்படி தான் வந்து நம்மளுடைய பிரேக்கர் வந்து செட்டிங் பண்ணியிருக்கோம். அதே போல் வந்து 5 போட்டிங்கன்னா வந்து 100% ஆஃப் லோடு, பர்சன்டேஜில் போட்டது வந்து 100, இது 125 போட்டிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா 800 ஆம்ஸில் வந்து நமக்கு வந்து பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகும். சப்போஸ் நீங்கள் இந்த ஃப்ளக்ஸ் செட்டிங் வந்து நான் இப்போ 3.75 எவ்வளோ வரும், 600 ஆம்ஸில் வந்து டிஜி வந்து ட்ரிப் ஆகும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிஜியோட கெப்பாசிட்டியாக வந்து 695 தான், அதோடய எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா வந்து 0.85 தான் ஓகேங்களா. ஜென்ரேட்டருடைய நேம் பிளேட் போய் பார்த்தீங்கன்னா வந்து எஃபிஷியன்சின்னு போட்டிருப்பாங்க, அதில் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆம்ஸ் வந்து மேக்ஸிமம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அது இல்லாமல் பிக்அப் கரண்ட் ஈக்குவல் டு ரேட்டட் சிடிக்கு செகண்டரி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சிடி செட்டிங்ஸ் ஓகேங்களா. இது வந்து பர்சன்டேஜில் இருக்கும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆம்ஸ் போகுது, எவ்வளோ வந்து செட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இதுதான் வந்து நம்மளுடைய பேசிக் கால்குலேஷனு. பட் நான் சொன்னது கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியலனா இது நீங்கள் நான் சைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள், பொறுமையாக பார்த்துட்டு இது ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக புரியும் எப்படி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பிஎஸ்எம் வந்து 3.75, சிடியோட செகண்டரி கரண்ட் வந்து நான் இங்கே எவ்வளோ வச்சுருக்கேன், 3.75 மல்டிப்ளி அது 5 ஆம்ஸில் வந்து 3.75 எவ்வளோ வரும், 600 ஆம்ஸ் வரும் ஓகேங்களா. 600 ஆம்ஸ் வந்து போச்சுன்னா நம்மளுடைய பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகிடும், ட்ரிப் கமெண்ட் கொடுத்து நம்மளுடைய இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த பிக்கப் கரண்ட்னா என்னென்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரேட்டட் செகண்டரி சிடி கரண்ட் மல்டிப்ளேஷன் ஆஃப் சிடி செட்டிங்ஸ். பிக்கப் கரண்ட்னா அந்த வேல்யூட 3.75 ஆம்ஸ் விட செகண்டரி கரண்ட் ஓகேங்களா. 800/5 இருக்கக்கூடிய அந்த சிடியில் 3.75 மேலே அபோவ் போயிடுச்சுனாவே, 3.76 போயிடுச்சுனாவே நம்மளுடைய பிரேக்கர் வந்து ட்ரிப் கமெண்ட் கொடுத்துரும். இதுதான் வந்து இதோட செட்டிங்ஸு. அதோடைய ப்ரைமரி கரண்ட் வந்து இவ்வளோ ஓகேங்களா. இது வந்து நீங்கள் பாருங்கள் கிளியராக புரியும். அடுத்தது பார்க்க போது வந்து டைம் மல்டிப்ளையர் செட்டிங் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து என்னென்னா அதுக்கு மேலே வந்து ஒரு டிஸ்க்கு மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மல்டிப்ளிகேஷன் மேலே ஒரு டிஸ்க் இருக்கும், அந்த டிஸ்கில் பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க டைம் செட்டிங்ஸு. அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட வந்து நம்மளுடைய பிரேக்கருடைய ஆப்ரேட்டிங் டைம் வந்து நம்ம செட் பண்ணலாம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிஎஸ்எம் செலக்ட் பண்ணிட்டால் வந்து நான் சொன்ன இன்வெஸ்ட் டைப்பாக இருந்தால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுடைய பிஎஸ்எம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும், அதுக்கேற்ற மாதிரி டைம் மாறிட்டே போவோம். இந்த டைமால் வந்து நம்ம செட் பண்ண டைம் மல்டிப்ளை பண்ணி செட்டிங் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியராக புரியும், படித்த பார்த்தாலே வந்து ஈஸியாக தான் புரியும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல தெரிவிங்க.
அது இல்லாமல் நம்மளோட டெஸ்டிங் வீடியோ நான் அதில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள் அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி பிரேக்கர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு, அது இல்லாமல் எப்படி ரிலே ஆப்ரேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து அந்த இண்டக்ஷன் டைப் ரிலேவை பற்றி டெஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து எப்படி எப்படி கரண்ட் செட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், கண்டிப்பாக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நான் அந்த ஸ்லைடு வந்து நான் நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து போடுறேன், அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக பொறுமையாக பாருங்கள் எப்படி நான் கால்குலேஷன் போடுறேன்னு சொல்லிட்டு புரியும். இன்கேஸ் டவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிலேயை வந்து டெஸ்ட் பண்ணாங்க, எப்படி வந்து டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி நம்ம வந்து அந்த ரிலேயை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் வந்து இந்த சைடு இருக்கிறது வந்து லெஃப்ட் ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிடியோடைய இன்புட்டு, அந்த நான் சொன்ன மாதிரி வந்து அந்த 5 ஆம் சிடியோட செகண்டரி கரண்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய கிட்லேருந்து. அந்த நம்மளுடைய ப்ளக் செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுடைய ரிலே வந்து இது வந்து ஆப்ரேட் ஆகும், அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதெல்லாம் வந்து NONC அந்த ஃபீட்பேக் எவ்வளோ டைம் வந்து ட்ரிப் கமெண்ட் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபீட்பேக் கோசம் வந்து இந்த லைட்ஸ் லெஃப்ட் சைடில் போட்டிருக்காங்க, டிஸ்கில் வச்சுட்டாங்க. இப்போ நம்மளுடைய ப்ளக் பொசிஷன் வந்து இப்போ 2.75 சொல்லக்கூடிய ரேஞ்சில் வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மளோட அந்த கிட்லேருந்து ப்ரைமரி செகண்டரி கரண்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ இன்ஜெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய டிஸ்க் வந்து ஆப்ரேட் ஆகும். அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு கொஞ்சம் நேரம் பாருங்கள், அது இன்ஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இதுபோல் நம்மளுடைய மல்டிபிள் நம்பர் ஆஃப் ப்ளக்கை வந்து மாற்றி வச்சு நம்மளுடைய பிரேக்கருக்கான செட்டிங் கரண்ட் செட்டிங்கை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய பிரேக்கரான மினிமம் அந்த செட்டிங் வந்து மினிமம் வச்சு இப்போ இன்ஜெக்ட் பண்ணாங்க, அது எப்படி டிஸ்க் எப்படி ரொட்டேட் ஆச்சுன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும். ப்ளக்கு வந்து நம்ம ரீசெட் பண்ணிட்டோம், மறுபடியும் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க பாருங்கள். இப்போ இதில் வந்து 2.5 வச்சுருக்காங்க, 2.5ன்றது வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம். அங்கே வந்து நாங்கள் 5 ஆம்ஸ் வந்து செகண்டரி கரண்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணோம். ஆக்சுவலி இதோட சிடி இந்த இதோட கெப்பாசிட்டி வந்து 5 ஆம்ஸு செகண்டரி கரண்ட் ரேஷியோ. அந்த 5 ஆம்ஸ் நாங்கள் செட் பண்ணோன்னு வந்து நமக்கு கரெக்டாக வந்து அந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகி நம்மளுடைய பிரேக்கர் ட்ரிப் கமெண்ட் வந்து கொடுத்துச்சு. நீங்கள் அந்த டெஸ்ட் கிட்டில் கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும் எப்படி இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுங்களா 5.182 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் இங்கே வந்து நாங்கள் 2.5 தான் வச்சுருக்கோம். அந்த நம்ம வந்து 3 ஆம்ஸ் கொடுத்தா கூட வந்து இந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகும். இது வந்து டைம் செட்டிங் பண்ணுவாங்க, மல்டிப்ளேயர் செட்டிங்ஸ் வந்து அந்த டைம் டீலேருந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்கிறதுக்கோசம் வந்து மறுபடியும் செக் பண்ணுறாங்க. மேலே வந்து டைமும் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ளக் செட்டிங் டைமோட அது வந்து மல்டிப்ளே பண்ணிங்கன்னா வந்து எவ்வளோ டைமில் வந்து நம்மளுடைய பிரேக்கர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இது போல் தான் வந்து நம்மளுடைய இண்டக்ஷன் டைப் ரிலே வந்து ஒர்க் ஆகுது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ல